பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறு வழக்கு எஸ் வி சேகர் நீதிமன்றத்தில் ஆஜர். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து முகநூலில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் எஸ் வி சேகர் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். நடிகர் எஸ் வி சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறான கருத்தை பகிர்ந்திருந்தார். இது தொடர்பான வழக்கில் எஸ் வி சேகர் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அவரை ஏன் கைது செய்யவில்லை என காவல்துறை மீது அதிருப்தியும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து எஸ் வி சேகர் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் எஸ் வி சேகருக்கு முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து அவரை கைது செய்ய விதித்திருந்த தடையை நீக்கியும் உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து எஸ் வி சேகரை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் எஸ் வி சேகரை வரும் 20 தேதி காலை 10:30 அள்ளிக்குளம் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி எஸ் வி சேகர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அள்ளிக்குளம் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஹலோ வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.